என்னதான் மெஹந்தி பண்ணாலுமே ஸோ ஒரு பெஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் யார்கிட்ட இருந்து வந்துச்சு, ஏன்னா அதுதான் நமக்கு ஒரு பூஸ்டப்பே. அப்படி மறக்க முடியாத ஒரு காம்ப்ளிமெண்ட் இவங்க கிட்ட வந்து காம்ப்ளிமெண்ட்னா நான் அனுராதா மேம் தான் சொல்லுவேன். ஸோ என்னன்னா அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம மெஹந்தி போட 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 வந்து அவங்க ரொம்ப ரசிச்சு ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஒரு பூஸ்டப்பாக தான் இருந்தது. ரொம்ப அழகாக பண்றடா, இதை எப்படி பண்ற, அதை எப்படி பண்றேன்னு என் கூடவே இருந்துட்டு அவங்க பார்த்துட்டு அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம மெஹந்தி போடும்போது ஃபோன் யூஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. பட் மேம் அப்படி கிடையாது. ஸோ ஒரு ஒரு விஷயத்தையும் ரசிச்சு ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம பண்ற வர்க்க நம்மளோட சேர்ந்து அவங்களும் ரசிக்கிறாங்க அப்படின்னும் போது அது ரொம்ப நம்மளுக்கு ஹாப்பியா இருக்கும்ல. எவன் ஒருவன் தான் பார்க்கக்கூடிய வேலையை ரசிக்கிறானோ வேலை அவனையும் ரசிக்கும். அதிக நேரம் இருந்து விடாத அதிர்ஷ்டம், எப்பொழுதும் கிடைத்து விடாது சிபாரிசு, எந்த நேரமும் கூடவே இருக்காது உதவி, ஆனால் எப்பொழுதும் ஜெயிக்கும் தன் வேலை மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை.